காலையில் எழுந்த உடனே வெறும் 2 நிமிஷம் செலவு பண்ணால் நம்ம வாழ்க்கையே பிரகாசம் அடையும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். காலையில் நம்ம எல்லாம் எழுந்த உடனே அப்படியே நேராக போயிட்டு டிவியை போடுவோம், பல்லு வளர்க்குவோம், ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறோம், இல்லை ஸ்கூலில் என்ன டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பற்றி யோசிப்போம், அதை பற்றி பயப்படுவோம். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அசை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இதை வந்து நம்ம மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம காலங்காத்தால் எழுந்துக்கும் போது இந்த பயம் தரும் எண்ணங்களை வந்து அவாய்ட் பண்ணணும், ஒரு பதற்றம் தரும் எண்ணங்களை அவாய்ட் பண்ணணும், சந்தேகம் ஏற்படுத்துகிற எண்ணங்களையும் அவாய்ட் பண்ணணும். நம்ம காலையில் எழுந்த உடனே நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைக்கணும். என்ன மாதிரி நினைக்கலாம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இன்றைக்கி தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கேன், இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்து மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நாமே பார்த்து கண்ணாடியில் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் யாரையுமே இன்றைக்கி குறை சொல்ல மாட்டேன், நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஆஃபீஸில் கவனம் சிதறாமல் நல்ல வேலை செய்வேன், இன்றைக்கி ஸ்கூலில் கவனம் சிதறாமல் நல்லா படிப்பேன், இந்த மாதிரி எண்ணங்களை நமக்குள்ளே சொல்லிக்கலாம். இது தவிர நம்மளுடைய ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது இப்போ சில பேருக்கு வந்து இந்த மேடையில் பேசுகிறதுன்னா ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே நான் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்க கற்பனை பண்ணணும். அதாவது ஒரு 1000 கணக்கான மக்கள் முன்னாடி அவங்க மேடையில் ஏறுறாங்க, மைக்கில் பேசுகிறாங்க, எல்லாரும் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது அந்த பிரபஞ்சத்தோடு அது சேரும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையே மாற்றும், நம்ம ஒரு மிகப்பெரிய பேச்சாளராகவும் ஆகலாம். ஸோ எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்த உடனே என்ன மாதிரி எண்ணங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்றத கவனிங்க, கெட்ட எண்ணங்களை துரத்தி அடிங்க, சந்தேகம் தரும் எண்ணங்களை உள்ளவே விடாதீங்க. ஏன்னா சந்தேகம்ன்றது வந்து ஆளையே கொள்கிற அளவுக்கு ரொம்ப ஆபத்தான எண்ணங்கள். நம்ம நல்லா நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தடம் மாறிடுவோம், அந்த நாளே வீணாக போயிடும். எனவே சந்தேக எண்ணங்களை வெட்டிடுங்க, நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் காலையில் புதைங்க. அதே மாதிரி இரவு தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் நினைங்க, நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திங்க, நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் சக்தி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசம் அடையும், அந்த நம்பிக்கை வையுங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.